உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அதே போல் ஒரு கருத்து சுதந்திரம் உங்க கட்சியில் நாம் தமிழர்ல இல்லை எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாரு மேடையில் பேசுறது ஒன்றா இருக்குது அவர் வெளியில அவர் செய்கிறது ஒன்றா இருக்கு நாம் தமிழ் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அது திமுக போறங்கிறது இதை போல அபர்த்தம் இதை போல ஏமாற்று இதை போல உலகமாக அயோகித்தனதான் இருக்கா காந்தியே சொல்றாருங்க என்ன ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னாங்க அதிமுக விமர்சிங்க ஏன்னா நம்மள எலெக்ஷன் டைம்ல கவனிச்சுப்பாங்க நீங்க இன்னும் சொல்ல போனா அவ்வளவு யோகிக்கிறார் ராஜீவ் காந்தி இருந்தா அவர் சொந்த ஊரான தேர்போகில அவங்க அப்பா ராதாகிருஷ்ணன் அதிமுகவின் ஒன்றிய கவுன்சிலர் வேட்பாளர்ன்றப்ப அதுக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தலன்னு கடைசி சொல்லி நிறுத்தாம விட்டு கட்சிக்கு துரோகம் இருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் பதிவாகி ஒருவர் முன்ஜாமீன் கூட வாங்காம வெளியில சுத்திட்டு இருக்காரு சீமான் அப்படின்னா அவர் யார் ஆளுன்னு பாருங்க அப்படின்னு அவர் ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் படிச்சா நினைச்சேன் அவர் வழக்கறிஞர் படிக்கலாம் என்ன உங்க நாம் தமிழர் வழக்குகள் உங்க வழக்குகள்லாம் வந்து இல்லையா

சமத்துழவுக்கான பேசுவோம் அங்க வந்து மாநில தன்னாட்சி கிடைக்காம பேசுவோம் பேசுவோம் உம் என்ன கோட்பாடு தீன் கவலை ஒரு கொள்ளை சொல்லுங்க ஒரு கோட்பாட்டை சொல்லுங்க ஒரு எழவும் கிடையாது மட்டும் பதினெட்டு வேட்பாளர்கள் வந்து ஒரே சாதியை சார்ந்தவர்கள் இருக்காங்க ராஜீவ்காந்தி நிருபிக்கிட்டோம் உனக்கு திராணி இருந்தா உனக்கு தெம்பு இருந்தா நிருபிச்சு காட்டு யார் உனக்குன்னு எனக்குன்னு ஏன் ஒரு உனக்கு என்ன வரவேல அதிமுக கிட்ட கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் இப்ப வந்து நாமத்தமிழர் வாங்கிருக்கிறதெல்லாம் சில தகவல் பாரு நீங்க நிருபீங்களேன் நீங்க நிருபீங்க என் சித்தப்பா ஆல்ட்டுன்னு எடப்பாடிய சொல்றீங்க அப்ப அந்த வன்மந்தம் தான் திமுக மேல இன்னைக்கு திமுக ஆட்சி வர முடியும் அந்த வன்மந்தம் திமுக மேல ஆதிமுகங்கற கட்சி வீழ்த்தணும் திமுகங்கற கட்சி தருவிடணும் அதான் என்ன தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இடுமவனம் கார்த்திக் நம்முடையே இருக்கிறார் அவரிடமும் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்து திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்லிக்கொண்டே பயணித்துக் கொண்டிருக்கிறது ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பேட்டியாக கூட இது இருக்குது ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் அதே போல் கல்யாண சுந்தரமாகட்டும் அவங்கெல்லாம் உங்களோடு பயணித்தவர்கள் ஆனா திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி அவங்களே போய் ஜாயின் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்காந்தி எல்லாம் நிறைய பேர் நாம் தமிழர் நிர்வாகிகளை அழைச்சிட்டு போய் சேர்க்கறாங்க அவங்கெல்லாம் பேசக்கூடியது பார்க்கறது நம்ம ராஜீவ்காந்தி பேசுறத பிறகு வருவோம் அந்த நிர்வாகிகள் முகம் தெரியாது இதுவரைக்கும் பின்னாடி இருந்து உங்களுக்காக வேலை செஞ்சவங்க அவங்க பேசுகிறதெல்லாம் நான் நேற்றுக்கு நிறைய பார்த்தேன் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அதே போல் ஒரு கருத்து சுதந்திரம் உங்கள் கட்சியில் நாம் தமிழரில் இல்லை அண்ணன் சீமான் தான் இன்றைக்கும் எங்கள் அண்ணன் சீமான் தான் அவர் ஆனால் அவர் அண்ணன் எங்களை எல்லாம் தம்பியாக பார்க்கல தம்பி தம்பின்னு சொல்கிறாரே தவிர தம்பியாக பார்க்கல எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாரு மேடையில பேசுறது ஒன்றா இருக்குது அவர் வெளியில அவர் செய்யறது ஒன்னா இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நேற்றுக்கு திமுகவில் சேர்ந்தவங்களெல்லாம் பேசியிருக்காங்க இல்லை பதிப்புன்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை அங்க போயிட்டு இதை பேசலைன்னா தான் அவங்க வந்து பெரிய தமிழ்நாடு தெரிந்த முகம் இல்ல அவங்க அங்க போயிட்டு அதை பேசி தான் ஆகணும் சரி என்ன குறைந்தபட்சம் இதை கூட சொல்லலாம் இப்போ திமுகவுக்கு படத்தில் யார் காந்தி பேசுறதோ கல்யாண சுந்தரம் பேசுறதோ அது வந்து அவர் பேசி தான் ஆகணும்னு வச்சுக்கலாம் அவங்கெல்லாம் முகம் தெரியாமல் உங்களுக்காக மேடை போட்டவங்க உங்களுக்காக வே வேக வேகமாக எல்லாத்தையும் அண்ணன் வராரு அப்படின்ட்டு எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் இணைத்து அந்த இடத்துல அமர வச்சவங்க உடனே ஒன்று தாங்க அங்கே போய்ட்டு அப்படிதாங்க பேச முடியும் அவங்க சொல்லி தான் கூட்டு போகிறாங்க அப்படிதான் பேசுங்க இது போன்ற கருத்துக்களை வைங்க குற்றச்சாட்டு வைங்க அப்படின்னு ஒன்னே தான் நாம் திருமண கட்சி உட்கட்ச ஜனநாயக இல்லை அதுக்கு திமுக போகிறேங்கிறது இதை போல அபத்தம் இதை போல ஏமாற்று இதை போல உலகமாக அயோகித்தனதாக இருக்கா இருக்கிற பிரச்சினையை சொல்லணும் இருக்கு அதான் இதில் வந்து நாம் தமிழ கட்சியில உட்கட்ச கடித்திரமே இல்லைன்னா நீங்க போய் விலகி போய் நின்னுட்டு சொன்னா கூட நியாயம் இருக்கு கட்சியில வெளில போய் கூட நியாயம் இருக்கு நீங்க நாம் தமிழ் கட்சியை பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக போயிட்டு அங்கே நாம் தமிழக உட்கட்சா அங்க என்ன இருக்கு போய் சொன்னவங்களுக்கு என்னென்ன தெரியுமா இந்த கேள்வி இங்க வந்து வெளில போறவங்க அப்படி குற்றச்சாட்டு வாக்க செய்வாங்க முதல்ல வந்து கட்சிக்குள்ள வந்துட்டு ராஜீவ்காந்தி கட்சி விட்டு வெளில போறாரு அது ஒரு காலம் அப்படின்னு கட்சி ஒரு பதிவு போட்டு போறாரு வெளில போனவர் மூணு மாசம் வரைக்கும் ஏன் பேசல ஏன் வெளில சொல்லவே இல்லை அன்றைக்கு வந்து நாம் தமிழக கட்சி மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஏன் வைக்கல மூணு மாசம் காலமா வைக்காமையே அமைதி காத்தாரு அப்ப திமுக போன பிறகு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா காரணம் என்ன திமுக போன பிறகு தான் மகிழ்ச்சி ஏத்திக்கணும் தன் தன்னோட அந்த செல்வாக்க உயர்த்திக்கணும் தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கணும் அதுக்காக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுல வைக்கிறார் இதான் விஷயம் இப்போ திமுகவிலிருந்து வெளில போனா ஐயா பழக்கரைப்பையா இல்லை பாஜக திமுகவுல வெளியே போய் பாஜகவுக்கு போன கூக்கா செல்வம் விபி துரைசாமி அவங்களும் குடிச்சாட்டு வைக்கிறாங்க திமுகவில் வந்து உதயநிதியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது குடும்ப ஆதிக்கம் அதிகமாக இருக்குது சகிச்சிக்க முடியும் அப்போ அதுக்கு திமுக பதில் இருக்கு சரி அதனால நாம் தமிழனை கட்சி விட்டு வெளியே போய் திமுகவில் சொன்னவங்க அது போன்ற குற்றச்சாட்டலை வைக்க தான் செய்வாங்க அது வியப்பு கட்டமில்லை எல்லா கட்சியும் ஒரு கட்சி நாம் தமிழர்கள் கட்சியும் ஆயிடுச்சு பாருங்க அந்த பணம் எல்லா கட்சியும் இல்லை நீங்க அப்படிதான சொல்றீங்க திமுகவுல இருந்து அதிமுக ஒருத்தர் போனால் இப்படி தான் வைப்பாங்க ஒரு இருந்து காங்கிரஸ் கோ போனால் இப்படி தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க அந்த போல நாம் தமிழர்க்கட்சிலேருந்து வேலைக்கு போனோம் இப்படி தான் வைப்பாங்க கட்சி ஒரு வெகுமக்கள் இயக்கங்கள் யார் வேணால் கட்சியிலும் சேரலாம் எல்லாரும் சேரலாம் இடநலத்துக்காக வரலாம் மாட்டு அரசியலுக்காக வரலாம் கொள்கையை பிடிச்சி போய் வரலாம் வளர்ச்சிங்கிற இங்கிற பேசுகிறவங்கிறத பார்த்து வரலாம் இல்லை சுயநல நோக்கத்தோடு வரலாம் இல்லை வேறதுக்காக வரலாம் அப்படி வர்றவங்க இங்கே இருக்க முடியாது அப்படி வெளியேற்றப்படுறவங்க தங்களோட சுயநலக்கா சூழ்நிலைக்காக வர்றவங்க வெளியேற்றப்படுவாங்க இங்கே இருக்க முடியாது நிலமை வர்றப்ப அவங்க வெளியே போய்ட்டு தன் தரப்பை நியாயப்படுத்த கட்சியை குற்றஞ்சாட்டை தான் செய்வாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் எழுப்பு இருக்கின்ற ஒன்றும் ஒன்று தான் நாம் தமிழர் கட்சி இந்த பத்தாண்டுகளில் பயணம் இந்த இடத்துல நாம் கட்சி சரிக்கிருச்சு இந்த இடத்துல நாம் கட்சி வந்து தலைவர் அடைஞ்சிருச்சு இந்த இடத்துல நாம் கட்சி சமரசம் அடைஞ்சிச்சு சொல்லுங்க நான் விவாதிப்போம் பேசுவோம் சமரசம் பண்ணிருச்சுன்றாங்க அவங்க என்ன சமரசம் அதிமுகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்க விடுறது கிடையாது ராஜீவ் காந்தியே சொல்றாருங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னாங்க அதிமுகவை லைட்டா விமர்சிங்க ஏன்னா நம்மள எலெக்ஷன் டைம்ல கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னதான் அவர் சொல்றாரு நாயக்க ரெண்டு கேள்வி முதல்ல நாம் கட்சி விட்டு வெளியேற்றப்பட்ட உடனே இந்த குடைச்சாடையாம ஊடகங்கள்ல கல்யாணம் ராஜீவ் காந்தி மட்டும் இல்ல நானும் பங்கேற்றேன்

அதுக்கு எதிராக வேட்பாளர் நடத்துலன்னு கடைசி சொல்லி நிறுத்தாமல் விட்டு கட்சிக்கு துரோகம் பண்ண எதுக்கு அப்பா வைத்தியம் ஏன் வேட்பாளர் நடத்தலை ஏன் நடத்தலை சரி அப்போ அதிமுக ஆதரவு வேலை பார்க்கறது யாரு அதிமுக நாம் திருமண கட்சி தான் முடிவு இருக்குது நாங்க வந்து சித்தாந்திரியாக இருக்கிறோம் திமுகவை அதிமுக வந்து ஆட்சி நிர்வாகியாக இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு திமுக ராஜீவ் காந்தி பேசுவாரா எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி கொடுமையான ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி காட்டாட்சி எம்ஜிஆர் ஆட்சி வந்து மோசமான ஆட்சின்னு ராஜீவ் காந்தி பேசுவாரா நாம் தமிழக கட்சி பேசுது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழக கட்சி தான் அப்போ நாங்க தான் அதிமுக அம்பலப்படுத்துறோம் அதிமுக ஆட்சி அடிமை ஆட்சிங்கிறோம் கொடுமை ஆட்சிங்கிறோம் இன்னும் சொல்ல போனா பாஜக விளை போன ஒரு கட்சி சொல்றோம் இதுக்கு மேலே என்ன மசிக்கணும் எம்ஜிஆர் அவங்க மறந்துட்டாங்கன்னு கமல் போன்றவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க சரிங்களா இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி ஏன் பேச மாட்டேன் எடப்பாடி என்ன பேச எடப்பாடி அரசு பற்றியான விமர்சனம் எடப்பாடி இதே எடப்பாடி ஆட்சி காலத்தில் நான்காம் நிலமாக ஆட்சியில் இருக்காது அவர் அவர் எடப்பாடி மட்டும் இந்த ஆட்சி காலத்தில் எட்டு வழி சாலை திட்டத்துக்காக போராடியதுக்காக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டாங்க இல்லையா நாங்கள் காவிரி உரிமை வைப்பு காலத்தில் நாங்கள் போராடிய போது என் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு இன்னும் ரெண்டு பேர் மேலே குண்ட சட்டம் இதே போல நாம் சேர்ந்த நிர்வாகிகள் மாநிலம் முழுக்க அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டாங்க தொடர்ச்சி அவர் நான்கு ஐந்து மாத காலம் நாம் தமிழர் கட்சி எந்த செயல்பாடு இல்லாமல் தொடர்ச்சியாக எங்கள் மீது வழக்கு பாய்ச்சப்படுச்சு எங்க அண்ணன் தொடர்ச்சியா வந்து அங்க போய் கையெழுத்து இங்க போய் கையெழுத்து தொடர்ச்சியாக பிணை பெற்று கையெழுத்து போட்டுருந்தாங்க அப்ப அந்த அச்சுறுத்தல் ஏன் ஏற்பட்டுச்சு தேசிய தேச வழக்கு நாம் தமிழர் கட்சி மேலே போடப்படுது நாம் தமிழர் கட்சி மேலேயும் போட்டிருக்காங்க உங்கள் நீங்களாம் குண்டர் சட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் பதிவாகி ஒருவர் முன்ஜாமீன் கூட வாங்காம வெளியில் சுத்திட்டு இருக்கார் சீமான் அப்படின்னா அவர் யார் ஆளுன்னு பாருங்க அப்படின்னு ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் படித்தா நினைச்சேன் அவர் வழக்கறிஞர் படிக்கலாம் என்ன உங்க இருங்க இருங்க நாம் தமிழர் வழக்கு

அண்ணன் உதயகுமார் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு குடங்குலத்தை போராடி மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு ஏன் இன்னும் ஏன் சொல்லப்படா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருச்சி மாநாட்டில் அன்றைக்கு மேடையதி பேசினவங்க அத்தவர் மேலும் தேசத்துக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு ராஜீவ்காந்தி உட்பட அந்த வழக்கை வந்து அப்போ வந்து எடுத்தாங்க அப்புறம் அதை விட்டாங்க இது வச்சு எடுக்கல ஐந்து ஆண்டு காலமா ஆறாண்டு காலமா எடுக்கவே இல்லை எடுக்கல இல்லை இருங்க வழக்கு என்பது அரசியல் பழிவாங்க நோக்கத்தோடு தான் போடப்படுது அவன் தேவைப்பட்டா போடுவான் தேவைப்பட்டா அப்படி விடுவான் திரும்ப வேணா எடுத்துக்குவான் திரும்ப திமுக ஆட்சி வருதா அதிமுக ஆட்சி வருதா அவங்க தேவைப்படுறப்ப எடுத்துவாங்க அப்படிதான் நீங்க பார்க்கணும் அந்த வலக்கெல்லாம் எல்லாமே அப்படிதான் நீங்க கடைசியா சொல்லுங்க உங்க நினைவு கேட்டன வச்சு சொல்லுங்க கடைசியா ஸ்டாலின் எப்போது சிறைக்கு போனார் ம் சொல்லுங்க எப்போ போனார் நிறைய போராட்டங்களுக்கு கைது கடைசியா சிறைக்கு எப்போ போனார் ம் ஸ்டாலின் எப்போ சிறைக்கு போனார் நீ அண்ணே போனார் ம் எங்க அண்ணா இந்த ஆட்சيهم இருக்காரு போனா ஆட்சيهم இருக்காரு அப்ப நாங்க தடச்சா மக்கள் கலத்த நிக்குறோம் பதலமாங்களமா போராட்ட இந்த நான்கு இடத்துல சிறைக்கு போயிருக்காரு சீமான் போயிருக்காரு சேலத்தை சேலத்துல சேலத்தை சேலத்துல ஒரு வார காலம் தர சேலத்துல எட்டு வழி சாலஜ போ அந்த போராட்ட சரி அப்ப இப்போ ஸ்டாலின் எங்க சிறைக்கு போயிருக்காரு இவங்க அடிப்படை இல்லாம காலின்ஸஸ் சீமானுக்குையா கொண்டு வர்றீங்க ஸ்டாலின் பக்கத்துல ஒரு நிக்கிறதுனால ஸ்டாலின கொண்டு வர்றீங்களோ இந்த இடத்துல காலிவ சீமான ஸ்டாலின் உயர்ந்தவர ஸ்டாலின் தெரிஞ்சிருக்கு நீங்க தானே சொல்றீங்க ஸ்டாலின் கணை இருக்கு ஸ்டாலின் எதிர்த்த போட்டுடுவார்ன்றங்க ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னா விட்ட வேண்டியதானுங்க அவர் எதிர்த்து போட்டுடுவார் அதிகாரத்த வரல நீங்கதான் சொல்றீங்க திராவிடத்தில் 10 வருஷமா அதிகாரத்த இல்லாத ஒருத்தரை எதிர்த்து நாங்க போட்டுடுவோம் நாங்க கட்சி எடுத்தேன்னா என்ன மாதிரி இது பைனோம் 10 வருஷம் இல்லாதனால திமுக பேசக்கூடாதுன்னா நாம் தமிழக கட்சி அதிகாரத்துக்கு வரல நாம் தமிழக கட்சியும் ராஜீவ்காந்தி பேசாரு திமுக பேசுது பேச விட்டுருங்க உங்க கூட பயணிச்சு வருங்க அவரு உங்க கூடவே பயணிச்சு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அவருக்கு மட்டும் கிடையாது அங்க கூட நின்றுவங்க பாத்தீங்களா நேத்துக்கு அறுநூறு பேர் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க பேருங்கிறதே போய் அவ்வளவு பேர் கூட இல்ல சரி அது ஏதோ கூட சேர்த்துட்டு சில மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சொல்றாங்க ஒரு சில போயிருக்காங்க போனாங்க போகட்டும் அவ்வளவு பலவீனமா இருக்கவங்க தயவு செஞ்சு போயிருங்க அவ்வளவு பலவீனமா திமுகவுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போயிடட்டும் அவனுக்கு ஒன்றும் இல்லை நம்ம கழிவு வெளியேச்சுன்னு நினைச்சிக்கிறோம் இது இடுமுகத்துக்கு இப்படி சொல்றீங்க அவ்வளவு சிரமப்படுறவங்க அவ்வளவு கஷ்டப்படுறவங்க போய் சேருங்க அப்படின்றீங்க திரு இன்னும் கொஞ்சம் காட்டமா சொல்றாருன்றாங்க நாங்க கிரீஸ்டபாவா இருக்க விரும்பலன்றாங்க அதாவது திமுக மேடைய கூட்டத்துல ஆர் ஆசா பேசுறாரு அந்த நாய்க்கு வெளியப்படுங்க அந்த நாயாரு நாயின்னு அரசு நாரு திமுக சேர்ந்த உடம்புறப்ப தானே சொந்த கட்சிக்கார நாய்னு ஆர் ஆசை சொல்ற ஒருத்தர் கேக்கல கிரீஸ்டப்பாங்கிற வந்துச்சா அது கலவுக்கிற மக்கள் மொழியில் பேசுகிறப்ப நகைச்சுவா வந்து நாம் இந்த பணம் பதவிக்கு அவன் அந்த அரசியல் செய்ய வந்தவ அல்ல

போராடம் போரா ஸ்டாலின் சொல்ட்டுக்காரு நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் ஒரே முறை ஒரு முறை வந்து ராஜீவ் காந்தி ஸ்டாலின் பேசணும் இந்துன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லட்டும் நான் நாமக்கிற குற்றச்சாட்டு பார்ப்போம் இருக்கிற குற்றச்சாட்டுல முதல்ல தனிப்பட்ட முறைல அலைபேஷ்ட பேசலாம் எடுத்து போட்டு பரப்படதே ஒரு அயோத்யம் நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் இல்லை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் வெளியே வரைக்கும் தெரியுது சார் நீங்கள் திரு சீமான் அவர்கள் பேசுறது தடா சந்திரசேகர் வெளிப்படையாக பேசுகிறாங்க நீ யாரா கேள்வி கேட்கணும் கேக்குறாரு அவரே சொல்றாரு மேடையில் நீங்க நீங்கள் யார் ஒரு கட்சினா ஒரு கட்டுக்கோப்பு யாருக்கிட்டுமே பதில் சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் யார் சொன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லைன்றார் காந்தி அவர் அப்படிதான் சொல்லுவார் சொல்றதுலாம் ஆட்சிப்படுறது இல்லை சரி முதல்ல வந்து ஒரு கட்சினா கட்டுக்கோப்புன்னு ஒன்று இருக்கு அதாவது தளபதிக்கான முதன்மை தகுதி கீழ்ப்படிதல் தான் தலைமை கீழ்ப்படிதல் தான் கட்சி முடிவெடுக்குது வேட்பாளர் நடத்துறப்ப திமுக போல இவ்வளவு கோடியை கொடுத்தா நீ வேட்பாளர் நிற்க முடியும் சொல்லுதா நாம் சொல்லுதா எவ்வளவு கோடி சிலை சிவாயங்கிற கேள்வி வைக்குதா என்ன சாதி கேள்வி வைக்குதா ஆனால் திமுகவில் அதிமுகவில் ரெண்டு கட்சியும் போட்டிங்கன்னா போட்டிங்கன்னா

கட்சியாக இருக்குது திமுக நிலமை இருக்கா ஆ ராசாவை இவ்வளவு முற்போக்கு பேசுற ஆ ராசாவை எதுக்கு நிலவை தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டாங்க எதுக்கு இங்க இங்கே இருந்து பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு பெரம்பலூர் தொகுதியை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு நிலவை தொகுதிக்கு மாற்ற வேண்டிய அவசியம் வந்தது இல்ல பொது தொகுதி தனி தொகுதின்றதை வந்து நாங்க வேறுபடுத்தி எல்லாம் பார்க்கறது இல்லை எல்லா இடத்துலயும் எல்லாரையும் நிறுத்தணும் நீங்க சொல்றீங்க ஆனா தனி தொகுதியில பெண்களை தான் நீங்கள் நிறுத்துறீங்க ஆண்களை நிறுத்துறது இல்லைன்னு அவர் கூட்டம் பொது தொகுதியில ஆண்களை நடத்துகிறோம்

அது மட்டும் இல்லாமல் அதே ஆதி தொல்வியைச் சேர்ந்த பெண்களையும் நடத்தணும் அப்போ என்னென்னு நோக்க என்னென்னா இது வந்து வாக்களை பெற்றுத்தரும் இதை நிறுத்திலாக வாக்கு போட்டுருவாங்கன்னு பார்க்கல இது வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு சமூக நீதி அரசியலை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வேலை செய்கிறோம் இதில் வந்து நூற்றி பதினாயிரத்துக்குள்ள பெண்களை நடத்துது நாம் தமிழக கட்சி

அயலக தமிழர்கள் எவ்வளவு பேர் பேசினாங்க தெரியுமா தடா சந்திரசேகருக்கு யாரும் சொல்லுங்க வெளிநாட்டுல இருந்து நீ காசு கொடுத்துட்டா என்ன கேள்வி கேப்பேன் அவர் பேசுறாரு அப்படி பேசல அப்படி பேசல சொன்னது அது பொருள் அது கிடையாது நீங்க அந்த பொருள் தான் அவங்க பேசுறாங்க கட்சி கட்டுப்பாடு ஒன்று இருக்கு கட்சி தலைமை முடிவெடுத்தா எல்லாத்தையும் கூர்ந்து நோக்கி எல்லாத்தையும் நீ யாரு என்ன கேள்வி கேட்கின்ற அப்படி என்ன ஒரு சர்வாதிகாரம் எது சர்வாதிகாரம் எது கார் மார்க் சொல்றாரு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு சர்வாதிகாரி கட்சி சீமான் சர்வாதிகாரியா மாறிட்டு இருக்காரு அவங்க காரல் மார்க்ஸ் சொல்றாரு அன்பும் சர்வாதிகாரம் மிகுந்த மனமே சர்வாதிகாரம்னாவே மோசம் தான் அதல என்ன அன்பு சர்வ சர்வாதிகாரம் சொல்றேன் நீ இங்க அன்பும் சர்வாதிகாரம் மிகுந்து வெளிப்படும் மனமே சமூகத்தை மாற்றியமைக்கும் அமைக்கும் சக்தி பெற்றது நான் சொல்லல காரல் மார்க்ஸ் சொல்றாரு சர்வாதிகாரம்னா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்ங்கற கொடுங்கோன் இல்ல தன்னலம் இல்லாம ஒரு பொது நலனுக்காக நீங்க வந்து ஹெல்மெட் போட்டு போணுங்கிறது கட்டாயம்னா அது அன்பான சர்வாதிகாரம் தான் அப்படி நாங்க கட்டுக்கோப்ப ஒரு ஒழுங்கு நினைக்கிறோம் நாம் திருமண கட்சி மேடையில் வாழ்க ஒழுக அந்த முழக்கம் கிடையாது அதே போல நாங்கள் துண்டு போடுறது கிடையாது அதே போல வந்து தனிநபர் துதி வர்றது கிடையாது எங்கள் அண்ணன தலைவர் நாங்கள் விழிக்கிறது கிடையாது அது காரணம் இந்த கட்டுக்கோப்பு இந்த ஒழுங்கு தான் நாம் தமிழக கட்சி மேடை நாம் தமிழக கட்சி பொதுக்கூட்டங்களில் மட்டும்தான் மது இல்லாத ஒரு இளைஞர் கூட்டம் திருள்ளது புத்தம் புதிய இளைஞர் கூட்டம் தலைநீர் தான் வருது இது எல்லாமே கட்டுக்கோப்பு ஒழுங்கு நாங்கள் இந்த அற்ப பணம் பதவிக்காக வரலை இன்னும் சொல்ல பணம் இந்த அற்ப வெற்றி தொல்லைங்களை திரும்ப எங்களை வந்து பாதிக்காது நாங்கள் இதையும் கடந்து இனத்தின் நலன் மக்களின் நலன்களுக்கு தான் நிற்கிறோம் அப்ப இந்த கட்டுக்கோப்போட இந்த ஒழுங்குன்ற வேண்டிய தேவை இருக்கு அதனால நாங்க வந்து அன்பான சர்வாதிகாரம் நாங்க கண்டுபிடிக்கிறோம் அதுதான் எங்க கட்டுக்கோப்பை ஒழுக்கத்தை இந்த பண்பை பெருப்பான சர்வாதிகாரம் காரல் மார்க்சே சொல்லியிருக்காருன்னு எல்லாம் நீங்க முன்னுருத்தி சொல்றீங்க ஆனா திரு சீமான் அவர்கள் மேடையில பேசுறது ஒண்ணா இருக்குது ஆனா செயல்பாடு அவருடைய செயல்பாடு அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் பலருடைய என்ன பிரச்சனை ஆறு ஏழு மணிக்கு மேல அவரோட சரியா எங்களால கான்வர்ஷேஷனே பண்ண முடியாது எங்க அருமை எல்லாம் பேசுறாரு அப்படின்னு பலர் அந்த குற்றச்சாட்டு ஐயோ எழுதுறாங்க சார் பேசுறாங்க சார் அவங்க அப்படிங்க இப்ப திமுக கிராம் போய் அதிமுகல இருந்து பேசுவானா எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி அப்படி தான் சொல்லுவானா அப்படிதாங்க சொல்லுவான் அங்க போய் அப்படிதான் சொல்ல முடியும் அப்ப இங்க இருக்கிறப்ப நீ சொல்லிட்டு இது குற்றச்சாட்டம் முடிச்சுட்டு நான் வெளியே போறேன்னா நீ யோகிக்கேன் நீ திமுக போயிட்டு அங்க போயிட்டோம் அங்கே கிடைக்குங்க பிறகு இப்ப என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன கொடுக்கப்பட்ட நமக்கு வேலை வேலை திட்டம் என்ன அது நாம் தமிழ் கட்சி குறை சொல்லணும் இப்ப நாம நாம் தமிழ் கட்சி குறை சொல்ல கூடுதாக முக்கியத்துவம் தான் சொல்றாங்க இல்ல நாம் தமிழர் கட்சி பெயரையோ திரு சீமான் பெயரையோ திரு ஸ்டாலின் தினமும் பயன்படுத்துறாரு ஏன் பயன்படுத்தலை பயன்படுத்த இனி வர தேர்தல பயன்படுத்த பயன்படுத்தவர் அவர் வழியில் பயன்படுத்தும் இது வரைக்கும் நடத்தது இல்ல சார் பயன்படுத்தும் ஒரு அறுநூறு பேர் சேர்ந்திருக்காங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு எல்லாம் மேடை போட்டு அவங்க மாநாடு மாதிரி எல்லாம் ஆட்களை சேர்க்கிறாங்க நேற்றுக்கு ராஜீவ்காந்தி கூட்டு போனதே ஆறுநூறு பேர் அதுவும் அறுநூறு பேர் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இந்த குற்றச்சாட்டு எல்லாம் முன்வைக்கும் போது திமுக வந்து இப்போ நாம்தமிழர் கட்சியை அட்டாக் பண்ண அசைன்மெண்ட் கொடுத்திருக்கு பேச ஆமா வேற திமுகவுக்கு நாம் தமிழர் சமாளிக்க முடியல எதுக்கு நீங்க தர்மபுரி செந்தில்குமார் ஏன் கடை குச்சிட்டு இருக்காரு நாம் தமிழ் விட மாட்டோம் நாம் தமிழ் கட்சி எதுக்கு பிழக்கா நீ நீங்க எல்லாம் விமர்சனம் பண்ணுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன போய் சொல்றாரு நான் கேட்கற கடிக்கு பேச சொல்லுங்க ஒரு தடவை விவாத சொல்லுங்க தர்மபுரி செந்தில்குமார ஒரு தடவை விவாத பேச சொல்லுங்க சித்தாந்த ரீதியா பேசுவோம் வர சொல்லுங்க திமுக சார்ந்த யாராவது ஒருத்தர் யார் பாஜக பிடிக்கும் பேசுவோம் பாஜக வளத்தோட்ட யாரும் பேசுவோம் அண்ணாவோட பெரியாரோட கோட்பாடுகள் திமுக பேசுவோம் அந்த கட்சியில் வந்து சமூக நீதிக்கான பேசுவோம் சமத்துவக்கான பேசுவோம் அங்க வந்து மாநில தன்னாட்சி கடைபிடிக்காமலாம் பேசுவோம் பேசுவோம் என்ன கோட்பாட்டுக்கு திமுக ஒரு கொள்கை சொல்லுங்க ஒரு கோட்பாடு சொல்லுங்க ஒரு இளவும் கிடையாது சரி குறைஞ்சபட்ச ஜனநாயகம் கூட அந்த கட்சியில் இல்லையே காது கொடுத்து யார் பேசுறது சீமானம் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே வா கட்சி அவ்வளோதான் நாம் முடிவு ஒரு தான் எடுப்பாங்க ஆனா எல்லாம் கலந்து ஆலோசிச்சு தொலைநோக்கு பார்வையோட கூடுதான் முடிவெடுக்கிறோம் எடுத்த உடனே ஆனால் ராஜீவ் காந்தி அப்படி சொல்லல சார் ராஜவன் சீமான் முடிவு எடுக்கிறது சீமான் சீமான் கூட ஒரு நாலஞ்சு பேருக்காங்க அவங்க எல்லாம் சீமான் எது சொன்னாலும் ஆமாஜாமி போடுறவங்க அப்படின்றாரு அப்படி தாங்க சொல்லுவாரு அப்படிதான் சொல்லுவாரு அப்படி அப்படிதான் சொல்லுவாரு அது என்ன பெரிய ஆச்சர் இருக்குது அங்க போயிட்டு சாதி கட்சியா மாறிடுச்சுன்றாங்க சார் என்ன சார் அவரு வெளிப்படையாக எந்த சாதின்றத சொல்ல மாட்டேன்றாரு அது அவர்தான் சொல்லணும் மாதி பார்த்து மாதி பார்த்து பதினெட்டு வேட்பாளர்கள் வந்து ஒரே சாதியை சார்ந்தவர்கள் இருக்காங்க அந்த ராஜீவ் காந்தி நிரூபிக்கிட்டோம் உனக்கு திராணி இருந்தா உனக்கு தெம்பு இருந்தா நிரூபிச்சு காட்டு யார் உனக்குன்னு எனக்குன்னு ஏன் ஒரு இல்லை உங்களுக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு திராணி இருந்தா நிரூபிச்சு காட்டுங்க உங்களுக்கு நோக்கம் வந்து குற்றப்படுத்தணும்னு கட்சிக்காரன் சொன்னன பார்த்து நீங்க கவுடாவான்னு கேட்டது யாரு இன்னைக்கு சாதியை கட்சிகளுக்கு யாரு கேட்டது யார் விட்டா ஸ்டாலினு

அவங்கள அதிகாரப்படுத்தி விட்டு சாதி வேருண்ட செஞ்ச யாரு இல்ல வெளியே நின்னுகிட்டு சோசியல் மீடியாவுல எழுதுற பல தம்பிகள் உங்க நாம தமிழரோட பயணித்த தம்பிகளுடைய கேள்விகள் எல்லாம் நான் முன்வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி எல்லா எந்த கல்வியும் வைங்க எனக்கு ஒரு தயக்கம் இல்ல ஆனா கேள்வியில அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்காங்க அடிப்படை அப்படி அடிப்படையில இருந்தால் பிரச்சனை கிடையாது எந்த கழிவுன்னு வைங்க நான் எனக்கு எந்த தயக்கமும் இல்ல நீங்க ராஜீவ் காந்திய பத்தியான கேள்வியை கேட்டா நீங்க நேர தீம் ராஜீவ் காந்தியா ராஜீவ் காந்தி தீம்கலாம் இருக்காரு ரீம் கார்டு அவரு அப்ப அங்கதான் சொல்ல முடியும்

கட்சி கொண்டு இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இனத்துக்காக பாடுபட்டேன் இனத்துக்காக அவரை செஞ்சாம்பாங்க கட்சி விட்டு வெளப்ப வெளில போன பிறகு அவங்க என்ன சொல்வாங்கன்னா நான் இனத்துக்காக பாடுபட்டேன் கட்சிக்காக பாடுபட்டாம்பாங்க அப்போ சொல்ல முடியாது நான் இனத்துக்காக பாடுபட்டேன் இன்னமும் அங்க போய் நின்னவங்க எல்லாருமே தமிழ் தேசிய ஐடியாலஜியோட தான் பேசிட்டு யார் தமிழ் தேசிய ஐடியாலஜி நேற்றுக்கு அங்கே அன்னாரிவாலயத்தில் பேசினவங்க எல்லாமே அந்த ஐடியாலஜியோட தான் தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றவங்க ஸ்டாலினை தலைமை இருக்கிறாங்க ஸ்டாலின் முடியாமல் போறாங்க திராவிட இயக்கத்தின் நீட்சி தாங்க திமுக எல்லாம் வந்து திராவிடங்க சொல்லி எந்த மொழி திராவிடங்க சொல்லி எந்த மொழி சரி சமஸ்கிருதம் ஆரிய பார்ப்பனர்களை குறிக்கிறது சொல்லுதான் திராவிடர்ன்றது தென்னாட்டு பார்ப்பனர்கள் முன்னாடி வரைக்கும் திருசீமானுக்கு அதெல்லாம் தெரியும் இல்ல எப்படி திருசீமானுக்கு சீமானுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னாடி அது வரைக்கும் தெரியும் நாங்க இந்த திராவிட கட்சிகளை நம்பி நம்பி ஏமாந்து போனோம் இன்னும் சொல்ல போனா அதிமுக ஒரு காலத்துல நாங்க நம்பல எந்த காலத்தையும் நம்பல நாங்க வந்து எதிரியை முழு முதலாக அதான் நம்பி ஏமாற்றப்பட்டோம் முதல குத்தப்பட்டோம் திராவிட சமஸ்கிருத மொழியா தெரியல இன்னைக்கு மீளாய்வு பண்றப்பான்னு தெரியுது எல்லாமே திட்டமிட்டு தெரியுது இன்னைக்கு திரும்பி பார்க்கறேன் சார் ரொம்ப வருஷம் இல்ல சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா திராவிட சமஸ்கிருதம் நான் சொல்றேன் இப்ப திரும்பி பாக்குறப்ப எல்லாமே தெரியுது எல்லாமே பித்தலாட்டம் தெரியுது இன்னும் சொல்லப்பட்டுமா இன்னும் சொல்லட்டுமா நீதி கட்சி காலத்துல நீதி வீச்சை தொடங்கினது யாரு சொல்லுங்க நீதி வீச்சு தொடங்கினார் அந்த நடேசனாரு அமைச்சராகல முதலமைச்சராகல ஏன் ஆகல ஏ ஆக முடியல சொல்லுங்க ஏன்னா அவர் இருந்த ஒரே தமிழர் அவர் தான் அதனால தான் அவருக்குள்ள அமைச்சர் அமைச்சராக்கி விட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டு கடைசி வரைக்கும் அவர் அந்த புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் எங்க முன்னர்கள் புறக்கணிச்சிருக்காங்க இப்ப மீளாய் பண்றப்ப திரும்ப நாங்க பிறகாக இனம் செத்த பிறகாக இந்த திராவிட கட்சிகளாக ஏமாற்றப்பட்ட பிறகாக நான் திரும்பி பார்க்குறோம் எல்லாமே தப்பா இருக்கு எல்லாமே ஆய்வு பண்ணி பார்க்குறோம் எல்லாமே தப்பாக இருக்குது நாங்கள் நம்பனோம் கருணாநிதி நம்புணும் திமுக நம்பணும் நம்பி ஏமாற்றப்பட்டு குத்தப்பட்டு தான் நாங்கள் துரோகிங்கிற முடிவுக்கு வர்றோம் எங்கள் தலைவர் பிரபாகம் கற்பித்தது போல எதிரிய விட திரோகிகள் ஆபத்தாளர்கள் சொன்னது போல துரோகி ஆபத்தான நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் நம்பின திமுகவை நாங்கள் ஏமாற்றப்பட்டதால தான் திமுகவை கருவேற்கு துரோகிகள் ஆபத்தானவர்கள் இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் எங்களுடைய பிரதான எதிரின்னு ஓப்பனாக திமுகவை சொல்லிட்டு நீங்கள் பயணிக்கலாம்ல இல்லை நாங்கள் சொல்கிறோமே தத்துவா தெரியும் அதுலேயே கூட அதிமுக திமுக அதிமுக கிட்ட கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் இப்போ வந்து நாம் தமிழர் வாங்கியிருக்கிறதெல்லாம் சில தகவல் பாருங்கள் நீங்க நிரூபிங்களேன் நீங்கள் நிரூபிங்க அடிப்படை இல்லாம ஆதாரம் இல்லாம என்ன வேணும் சொல்லலாம் நான் கூட சொல்லலாம் ஆதன் ஆதன் தமிழ் வந்து பாஜக இயக்குது பாஜக கொடுத்து இது பண்ணி கொடுத்து நான் கூட சொல்லலாம் ஆனா உண்மை இருக்கணும்ல அடிப்படை இருக்கணும்ல எதுவுமே இல்லாமல் பொத்தம் பொதுவாக கோடி நாலு கோடி தான் என்ன இருக்குது கட்சி அழுவமே வாடகை அழுவ வாடகை வேலைக்கு தேங்கிட்டு இருக்குது போற போகல முன்னூறு கோடி நாலு கோடி தான் என்ன எடுத்து வந்துக்கலாம் திமுகவை திட்டம் அதிமுகவை அதிமுகவில் அதிமுக கொண்டு வந்த மக்களுக்கு எதிரான திட்டங்கள்ல ஒரு திட்டங்களை நாம் தமிழை வச்சு ஆதரிச்சு எனக்கு சொல்லுங்க இடத்துல ஏன் சித்தப்பா ஆளுட்டுன்னு எடப்பாடி சொல்றீங்க எடப்பாடி சித்தப்பா நாங்கள் சொல்கிறோம் எம்ஜிஆர் பிரியப்பான்னு ஸ்டாலின் சொல்கிறாரு திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சிக்குமான சண்டையே நான் பங்காளி சண்டை தான் சொல்கிறோம் திமுகவுக்கும் நாம தமிழர் கட்சிமான சண்டை வந்து பங்காளி சண்டை நாங்கள் பங்காளி சண்டை தான் ஸ்டாலினுக்கு எங்களுக்குமான சண்டையின்னு பார்க்குறோம்னா ஏன் தெரியல உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழர் தான் ஆனால் தமிழராக இல்லை அவர் கைக்குடியாக மாறிவிட்டார் அடிமையாக மாறிட்டார் எங்கள் சித்தமும் சரியில்லை பிள்ளைகள் நாங்கள் வந்து அடங்குறோம் என்ன தவிர ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்றாரு வெளிப்படைத்தன்மை எவ்வளோ பணம் வருது கட்சிக்கு அதையெல்லாம் சொல்லவே மாட்டேன்றாங்க நாம் அதெல்லாம் வெளிப்படைத்தன்மை தான் இருக்குது எல்லாம் முறையாக கணக்கு நிர்வாகி தான் இருக்குது சரி அவங்களுக்கு அந்த உடனே கட்சியை குற்றப்படுத்தணும் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க சவுதியில் ஒரு பாசரை இருக்குன்றாரு அந்த பாசரை மூலமாக பணம் வருது அதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரியலன்றாரு அவர் இப்போ உடனே ஒன்று தான் நான் கேட்குறேன் முந்நூற்றம்பது கோடியை பணத்தை கொடுத்தீங்க பிரசாந்த் ஷோருக்கு எந்த காசு அவர் அப்ப கட்சிலேயே இல்லை இப்போ இருக்காரு இல்லையா இப்போ பொறுப்பே கணக்கோ இல்லையா இப்ப திமுகவிட ஒட்டுமொத்த ஐம்பது ஆங்கில செயல்பாட்டுக்கும் பொறுப்பேட்டு தான் குடிக்கிறாரு பிரசாந்த் சோருக்கு முன்னூற்றம்பது கோடி கொடுக்குறீங்க எந்த கணக்குல அந்த பணம் ஏது அதுக்கு வெளிப்படை தன்மை அவர் ட்விட்டரே போடுறாரு சார் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமா நாங்கள் அவர் வந்து ஐபேக் வந்து ஐபேக் ஐபேக்கு போட்ட படப்பட்ட உட்காந்து எடுத்து போடுங்க எவ்வளவு கோடி பணம் கொடுக்க பிடிச்ச அப்படின்னு முன்னூற்றம்பது கோடி கொடுத்தீங்கன்னா இவ்வளவு வெளிப்படையாக ட்விட்டரில் பதிவு போடுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பணம் எவ்வளோ நீ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க பிரசாந்த் ஷோருக்கு கொடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு எவ்வளவு கோடி அதை நீங்களும் சொல்றீங்களா முன்னூத்தி ஐம்பது கோடி எடுத்துக்கீங்களா எடுத்துக்கிறீங்களா சரி

அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாங்க சொல்றேன் சொல்லி தாங்கணும் சொல்ல சொல்லி தாங்க சொல்றாங்க அவ்வளவு வேற பேச ஒண்ணும் இல்லை என்ன ஒரு அயலக தமிழருக்கும் தடா சந்திரசேகர் ஐயா வந்து இப்படிதான் பேசுவாரு வடசென்னையில இருந்து ஒரு நிர்வாகி பேசுறாரு அவர் சொல்றாரு எங்கிட்டயே அவர் ஒருமையில தான் பேசுறாரு நீங்க எல்லாம் கேள்வி கேட்க வந்துட்டியாடான்றாராம்

இப்போ நானே போய் சொல்கிறேன் நான் போய் சொல்லலாம் வந்திருக்கேன் கட்சியோட பிரதிநிதியாக தான் வந்திருக்கேன் இல்லை அவங்க தான் சொல்லணும் உங்களுக்கு நீங்கள் பொத்தம்போதுவா மேம்போக்கா ஒருத்தங்க சொல்கிற வாத்துக்கலாம் எனக்கு போய் சொல்ல முடியாது

தெளிவாக தான் எங்கள் இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அவங்க போயிட்டாங்க இப்படி பேசுவாங்க பேசுறது பேசிட்டு போட்டோம் அதாண்டி தாண்டி நாங்கள் அதை பற்றி ரொம்ப எல்லாம் பேச விவாதிக்கலாம் ஒன்றும் இல்லை மாவீரன் பிரபாகரன் வாழ்க வாழ்க என்று திரு சீமான் அவர்களுடைய குழந்தைக்கு மகனுக்கு வந்து கோஷம் போடுறாங்க இது இதையும் எப்படி பார்க்கறதுன்னு பலர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க நாம் திருமண கட்சியோட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் வந்து திருமண நடக்கும் திருமண மேடைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் மணமக்கள் வாழ்கிற முழக்கத்தை வைப்பாங்க அதே போல் நாம் திருமண கட்சியோட பொதுக்கூட்ட மேடையில் குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேர் வைக்கிறப்ப அதாவது பேர் வைப்பாங்க அந்த பேரை சொல்லி வாழ்க்கைங்கிற முழக்கத்தை போடுவாங்க கட்சி நிழா வந்து ஒரு காது குத்துன விழா பண்ண கிடையாது நாம தன்னுடைய கட்சி குடும்பமா இருக்கிறதால எல்லா கட்சி உறவுகளையும் சேர்த்து பண்ணுறப்ப ஒரு முழக்கம் பண்ணுறப்ப அந்த குழந்தை வாழணும் குடும்ப விழாவும் கட்சி விழாவும் ஒன்னாகி போச்சு குடும்பமும் கட்சி ஒன்னாவது வந்து திமுக தான் அங்கதான் குடும்ப ஆதிக்கம் நீங்க நேரடி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என்ன இப்ப குடும்ப விழாவை கொண்டு வந்து கட்சி விழாவை நாங்க ஒரே குடும்பம் தான் ஒரு தாய் ஐ பிள்ளைகள் தான் நாங்க உறவு விழா நினைக்கிறோம் அதனால எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் வாழ்த்துறோம் அவ்வளவுதான் அதுல வந்து இதே முடிக்க முடிக்கிறதுக்குன்னா நான் கேட்கறேன் திமுக எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை குடும்ப ஆதிக்கும் எவ்வளவு இருக்காங்க கருணாதி இருந்தாரு ஸ்டாலின் இருக்காரு உதயநிதி இருக்காரு கனிமணி இருக்காங்க இளைஞனை வந்து உதயநிதியை விட்டு அவர் ஆலயம் கிடையாது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கொடுத்துட்டு நீங்க ராஜீவ் காந்தி கொடுக்கலாம் தடவை

கட்சிக்கும் குடும்பத்துக்கு இடையே இடை விதிக்கணும்னாரு இன்னைக்கு திமுக இருக்கா திமுக கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு உதயநிதி கனிமொழி தயநதிமணம் எவ்வளவு குடும்பம் ஆதிக்கும் இந்த குடும்ப ஆதிக்கத்தை எடுத்து ஒரே ஒரு முறை பேசட்டும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி அதிமுகவோடு உங்களை சேர்த்து வைத்து பல விமர்சனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சமீபத்தில் திரு காளிமுத்து அவர்களுக்கு வந்து வீர வணக்கம் எல்லாம் செலுத்துறீங்க நீங்கள் சபாநாயகராக இருந்தபோது பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கில் போடுங்கன்னு அம்மையார் ஜெயலலிதா சொல்லும்போது சபாநாயகராக இருந்து அதை நிறைவேற்றியவர் சட்டமன்றத்தில் வந்து ச அவர் தான் திரு காளிமுத்து அவர்கள்

அன்றைக்கு ஜெயலலிதா வந்து அன்னைக்கு வந்து இல்ல பிரபாக தன்னுடைய பதவி கூட தூக்கி போட்டு நான் முடிச்சறேன் முதல்ல வந்து போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செயலர்கள் என்று சொன்ன ஜெயலலிதா திரும்ப அந்த தீர்மானம் பிரச்சனை ஜெயலலிதா பின்னால் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு என்ற அதிகாரம் தான் ஈழத்தை பெற்றுணும்னு சொன்னாங்க அந்த நிலைப்பாட்டை மாறி வந்துட்டாங்க அது ஒரு புலிகள் தலைமையே அந்த நிலைப்பாட்டை முதலமைச்சரால் தன்னால் என்ன செய்ய முடியும் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு அதை நம்ப மாட்டீங்க ஆனா நிலைப்பாட்டை மாறி வந்த ஜெயலலிதா உங்களால் ஏத்துக்க முடியும் ஒரு முதல்வரால் ஒரு மாநில முதல்வர் நான் என்னால என்ன செய்ய முடியும் அதையெல்லாம் நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டத்துல மத்தியில் இருந்து ஆட்சி எந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையா சிறுபான்மையா சிறுபான்மையா இருந்துச்சு சிறுபான்மையாக இருந்தப்ப நாற்பது பாரமெண்டர் விற்பனை கொடுத்து அன்றைக்கு காங்கிரஸ் அரசை யாரு வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்வதுங்கிற முழக்கத்தை மாத்திட்டு தெற்கு வடக்கு தான் வடக்கை வந்து தெற்கு தான் தீர்மானிக்க சொன்னாங்களா இல்லையா அன்னை விரும்பிய துறைகளிலாம் கட்டுப்பட்டாங்களா இல்லையா அப்ப அன்னைக்கு மத்தியாளர்களுடைய அரசிய தீர்மானிக்கிறது தந்துட்டு என்னட்டா அதிகாரம் நடத்தும் சரி அப்படி சொல்றீங்க சரி தமிழ்நாட்டில் முத்துக்குமார் உள்ளிட்ட பதினெட்டு தமிழக தீக்குடி தந்தபோது அந்த போராட்ட நெருப்பை ஒடுக்க வச்சது யாரு அன்னைக்கு வந்து போராட்டத்தை வந்து விடாமல் போராட விடாம தடுத்தது யாரு போட விட்டுக்கலாமே முத்துக்குமார் சாஹு வந்து தற்கொலை தற்கொலை அவர் கடந்த தொழிலை தற்கொலைத்தார்னு முடிமறைச்சது யாரு அன்னைக்கு ஏறி விட்டது யாரு அன்னைக்கு அண்ணன் சீமான் பேசினாங்க அண்ணன் குளத்த பேசினாரு ஐயா மணியரசன் பேசினாங்க அப்படி பேச்சுகள் மீதெல்லாம் வழக்கு போட்டு சரியப்படுத்தின யாரு நாங்கள் ஒரு காலத்தையும் ஜெயலலிதா நம்பல கருணாதி தான் நம்பணும் நம்பின துறவம் துறவமுன்னாரு அதான் எங்கள் கோபம் அதான் எங்களுக்கு அந்த வன்ம்தான் திமுக மேலே இன்னைக்கு திமுக அந்தமாதிரி திமுக மேல அதிமுகங்கிற கட்சி வீழ்த்தணும் திமுகங்கிற கட்சி கருவி அதான் எங்கள் நோக்கம் பார்க்கலாம் மக்கள் முடிவு தான் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னு நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கார்த்திக் நன்றி நன்றி நேரங்களே மீண்டும் ஒரு பொடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்